இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போண்டா ரெசிபி அதுக்கு நான் வந்து ஒரு நாலு கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அப்புறம் கால் கப் அளவு மைதா அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருகின இஞ்சி கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நறுக்கினது இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த அளவு கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு இந்த டைமில் வந்து உங்கள் கையை தண்ணியில் லைட்டாக நினச்சிக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிங்கனாலே அது நல்லா உப்பி வரும் நீங்கள் மாவை எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க இது வந்து நல்லா கலர் மா ஆறணும் அதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் எல்லாம் ஓரளவு அடங்கணும் இப்ப பாத்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சூப்பரான இன்ஸ்டன்ட் போண்டா ரெடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க